வணக்கம் ஸ்மார்ட் திரைநேயர்களுக்கு. இப்போது நிறைய பேர்த்துக்கு என்னென்னா, எக்ஸசைஸாக பண்ணாமல் எப்படி வந்து உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிறது, எப்படி வந்து நல்லா பொலிவுடன் இருக்கிறது, அதாவது எந்த டயட் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்குங்க. ஸோ என்னோடய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய டைப் ஆஃப் டயட் இருக்குது. ஒன்று வந்து ஜிஎம் டயட்டுங்கிறாங்க, கீட்டோ டயட் இருக்குது, இது மாதிரி பல வெரைட்டி ஆஃப் டயட் இருக்குது. இப்போ நம்ம பேச போகிறது வந்து ஒரு வித்தியாசமான ஃப்ரூட்டேரியன்னு சொல்லக்கூடிய ஒரு டயட். ஆதிகாலம் தொட்டே மனிதன் உணவு பழக்க வழக்கங்களில் பார்த்திங்கன்னா, பல வகையாக ஹண்ட் பண்ணி சாப்பிட்ருக்கான், வேட்டையாடி சாப்பிட்ருக்கான், அதாவது பழங்களை நுகர்ந்து சாப்பிட்ருக்கான். இது மாதிரி அக்ரிகல்ச்சர்னு ஒரு செட்டில்டான ஒரு விவசாய முறை வரக்கு முன்னாடி ஒரு மனிதன் நாடோடியாக இருந்தால் இது மாதிரியான உணவு வகைகளை உணவு உட்கொண்டிருந்தான். அப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கு வரைக்குமே ஒரு ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து ரெடியாக சாப்பிடலாம் அப்படின்னா, அது மாமிசமோ ஒரு காய்கறிகளோ அல்லது அரிசி பருப்போ கிடையவே கிடையாது. ஏன்னா அதையெல்லாம் நம்ம வந்து சமைத்தால் மட்டும்தான் உண்ண முடியும். ஆனால் பழம்ங்கிற ஒரே விஷயம் மட்டும்தான் நீங்கள் சமைக்காமலேயே ரெடியாக அப்படி வந்த உடனே மரத்துலேருந்து பொறிச்சிங்கன்னா சாப்பிடலாம். ஒரு தரமான உணவுப் பொருள், உண்ண துகந்த பொருள், மனிதனுக்கு உடனடியாக டைஜஸ்ட் ஆகும். சமைக்காமையே சாப்பிட்ற ஒரு உணவுப் பொருள் இயற்கை கொடுக்குதுன்னா அது பழங்கள் தான். அதனால தான் மனிதன் வந்து ஒரு ஆம்னிவோரஸ் கிடையாது. ஆம்னிவோரஸ்ங்கிற வார்த்தை இங்கிலீஷில் என்னத்தை குறிக்குதுன்னா, வெஜிடேரியன், அதாவது சைவம் மற்றும் அசைவம் இரண்டையும் கலந்து சாப்பிட்றதான். உண்மையாக சொல்லப்போனால் மனிதன் ஒரு ஃப்ரூட்டேரியன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஃப்ரூட்டேரியன்னா பழங்களை மட்டுமே உண்டு வாழ தகுந்த ஒரு வகை ஸ்பீஷிஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த டயட்லேயும் வந்து எந்த விதமான டயட் எடுக்கலாம் அப்படிங்கும்போது ஃப்ரூட்டேரியனிசம் வந்து ரொம்ப கேட்ச் ஆகிட்டே வந்துட்டுருக்குங்க மக்கள்கிட்ட. காரணம் என்னென்னா, அதில் தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைச்சிருது ஒன்று, ரெண்டாவது தேவையான ஃபைபர்ஸ் அதாவது நார்ச்சத்து அதில் அதிகமாக இருக்குது, மூணாவது அதில் இருக்கிற சுவை பண்டம் வந்து ஒரு டயட்டுன்னு போனாலே எப்போவுமே என்னென்னா, ஒரு அளவாக சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு முறை மக்கள் நினச்சிட்ருக்காங்க. அளவாக சாப்பிட்றதுலையும் என்ன ஆகுனா, ஒரு டைமில் சாப்பிட்டு மீதி நேரம் நீங்கள் டயட்டாக இருக்கீங்கன்னா, விரதம் இருக்கீங்கன்னா, அந்த டைமில் வந்து உங்களுக்கு பயங்கர பசிக்கும், உங்களால் ரெகுலர் ஒர்க்கு பண்ணவே முடியாது. பட் இந்த ஃப்ரூட்டேரியனில் என்னென்னா, அதாவது பழங்களை மட்டுமே சாப்பிட்டு வரும்பொழுது அதில் வந்து இனிப்பு சுவைன்னு இருக்கிறது வந்து ஃப்ரக்டோஸ்னு ஒரு சர்க்கரையாக உணவு வந்து அதை கன்வெர்ட் பண்ணுது. அந்த ஃப்ரக்டோஸ் வந்து உடம்புக்கு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால என்னென்னா, நீங்கள் வந்து ஃப்ரூட்டை மட்டும் சாப்பிட்ருந்து நீங்கள் ஒரு கேப் விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. மற்ற டயட்டில் வந்து பசி எடுத்துருச்சு, அதனால் மற்ற வேலை செய்ய முடியலைங்கிற மாதிரி இல்லை, எந்நேரம் எனர்ஜெட்டிக்காகவே இருப்பீங்க. அதுதான் அதனோட அட்வான்டேஜ் ஃப்ரூட்டேரியனிசமில். நிறைய பேர்த்தோட நோய்கள் அது க்யூர் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ மிக முக்கியமாக இந்த ஃப்ரூட்டேரியனிசத்தை பற்றி சொல்கிறேன். எதை அதை கடைபிடிக்கக்கூடாதுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். முதல் வந்து ஒரு வேளை உணவு சாப்பிட்றீங்கன்னா, அந்த டைமில் வந்து ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிறீங்கன்னா, முதல் எந்த வகையான ஃப்ரூட் எடுக்கிறது, எந்த வகையான பழங்களை சாப்பிடுறது அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு சீசனில் கிடைக்கக்கூடிய நம்மூர் வகை ஃப்ரூட் தான் ரொம்ப மிக முக்கியமானது. பழங்கள் வந்து நம்மூரில் கிடைக்கக்கூடிய அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்கள் தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ரெண்டாவது, சுவைமிக்க பழங்களை மட்டும்தான் சாப்பிடணும், இனிப்பு சுவை மிக்க பழங்களை. என்ன காரணம்னா, அது இனிப்பு சுவை தான் உங்களுக்கு அந்த ஃப்ரக்டோஸுங்கிற ஒரு சர்க்கரையாக கன்வெர்ட் ஆகுது. அதனால தான் உங்களுக்கு ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கும். மூணாவது, ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஃப்ரூட் எடுத்திங்கன்னா அந்த ஃப்ரூட்டை மட்டுமே சாப்பிடுங்க. அது கூட மற்ற எல்லா ஃப்ரூட்டையும் கலக்காதீங்க, ஏன்னா உடம்புக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஒரு ஃப்ரூட்டை முழுமையாக சாப்பிடணும். நாலாவது, இப்போ காலையில் சாப்பிட்றோம், லஞ்ச் சாப்பிட்றோம் அப்படின்னா, எப்போவுமே நார்மலாக சாப்பிட்ருக்கோம், ஃப்ரூட்டை கொஞ்சம் அடிஷனலாக தான் எடுத்துக்குவாங்க. அதனால் எப்போவுமே ஃப்ரூட்டை கொஞ்சம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருப்பாங்க. ஆனால் வெறும் ஃப்ரூட்டோரியன் டயட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாப்பாடு சாப்பிடாமல் வெறும் ஃப்ரூட்ஸை மட்டுமே சாப்பிட்டு வாழ்றதாக இருந்தால், உணவு எப்படி காலையில் சிற்றுண்டிவோ அல்லது மதியான லஞ்சோ அதாவது மதிய உணவோ நீங்கள் எடுக்கும் பொழுது எவ்வளோ அதிகமாக பல வகைகளை வச்சு நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்றீங்களோ, அது மாதிரி ஒரு பல வகையை எடுத்து முழுமையாக வச்சு ரொம்ப நேரம் வயிறு நிறைய சாப்பிடணும். சாப்பாடு எப்படி ஃபில் ஆகுதோ அந்தளவுக்கு அந்த பழங்கள் வந்து வயிறு ஃபில் பண்ணிடணும். இல்லாமல் இருந்தால் உபயோகமே இல்லை, இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஒரு மயக்க நிலை மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்து இதுதான் பழங்களை சாப்பிட்டு வர வேண்டிய விஷயங்கள். இதில் நிறைய பேர் கேட்பாங்க, இதில் வந்து இன்னொரு சீக்கிரமாக உடல் இழைக்கணும், உடலில் இருக்கிற டாக்ஸின் சொல்லிக்கிற கழிவு பொருட்கள் இந்த மாதிரி பொருட்களை வெளியேறி நல்லா பளபளப்பாக இருக்கணும்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, மிக முக்கியமாக இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிற ஒரு விரதம், அதாவது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே உணவுகளை உட்கொண்டு மீதி அளவு ரொம்ப நேரம் கேப் விடுறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ நார்மலாக ஒருத்தன் வந்து சாப்பிட்டான், உணவு சாப்பிட்ட உடனே இன்சுலின் சொல்லி ஒரு ஒன்று சுரக்குதுங்க நம்ம இதில் ஒரு ஹார்மோன், அது வந்து உடனடியாக டயபெட்டிஸ் அதாவது என்ன சொல்கிறது, அது அது சுரந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக உணவு வந்து ஜீரணித்து வெளியே கொடுக்கும். மீதி அதை ஜீரணிக்கும் போது அது வரக்கூடிய சர்க்கரைகளை உடம்புல சேமித்து வைக்கும். அந்த சேமித்து வைக்கிறது தான் நம்மளுக்கு உடல் எடை போடுறதுக்கு காரணம்.
இப்போது உணவே அருந்தாமல் இருந்தீங்கனாலும் அது ரொம்ப டேஞ்சர். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கால அளவு, ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் விண்டோக்குள்ளே நீங்கள் எல்லாம் சாப்பிட்றது சாப்பாடு சாப்பிட்றீங்க. அதாவது காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 5 மணினா அதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் சாப்பிட்றீங்க. மீதி நேரத்தை ஃபுல்லாக பிரேக் விடணும். பிரேக் விடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த டைமில் தான் நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த எக்ஸஸ் ஃபேட்டு, அந்த சுகர் உடம்புக்கு வந்து அதை வந்து எடுத்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். அப்படிங்கும்போது உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புக்கு நல்லா இழைக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லா டைமும் சாப்பிட்டே இருக்கிறதுனால ஸ்டோர்வே தான் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஒரு கேப்பே கொடுக்கறதில்ல. அதனால் அந்த ஸ்டோர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு உடம்பை கரைக்கணும்னா ஒரு 16 மணி நேரம் பண்ணணும். அது ஆரம்பத்தில் 12 மணி நேரத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். 12 மணி நேரம், 14 மணி நேரம், 16 மணி நேரம் வரைக்கும் அதிகபட்சமாக நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்னென்னா, சாயங்காலம் 5 மணிக்கு முன்னாடி உங்களோட உணவு பழக்க வழக்கங்களை எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். மறுநாள் காலை 8 மணி வரைக்கும் நீங்கள் ஒரு கேப் விடணும். சரி, சில பேர் கேட்பாங்க, இல்லை நைட்டெலாம் எனக்கு பசிக்குது அப்படின்னா, சரி அப்போ 5:00 to 8:00 வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் காலையில் உணவு 11 மணிக்கு மேலே வச்சுக்கோங்க, இது ரொம்ப நல்லது. அப்படி வைக்கும்பொழுது உங்களுக்கு அந்த கேப் கிடச்சிக்கும். ஸோ இந்த பல வகைகளை உண்டு. மீதி நேரங்கள் அது 16 மணி நேரம் நீங்கள் கேப் கொடுக்கும். அது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கிற ஒரு டெக்னிக்கை ரெண்டையும் உள்ளே சேர்ந்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியே போயிடும். உடம்புல இருக்கிற அந்த எக்ஸஸ் ஃபேட் எல்லாமே உருகி உங்களுக்கு ஒரு நல்ல நிலைக்கு வரும். நீங்கள் வந்து ஒரு வகையை இப்போ வந்து டயபெட்டிக்காக இருக்காங்க, அல்லது வேறு ஏதாவது க்ரானிக் கண்டிஷன்ஸ் இருக்குன்னா திடீர்னு இந்த ஃப்ரூட்டேரியன் டயட்டுக்கு போகக்கூடாது. முதல் நார்மலாக சாப்பிட்ருக்க சாப்பாடு கூட கொஞ்சம் அதிகமான பல வகைகள் காய்கறிகளை சேர்த்திக்கிங்க. அப்படியே மற்ற விஷயங்களை ஒதுக்கிட்டு வாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் அப்புறம் அந்த பல வகைகளை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு 40 நாள் பண்ணலாம். அதுக்கு மேலே ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த ப்ரோட்டீனோ அல்லது மற்ற விஷயங்கள் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மறுபடியும் நார்மலாக இந்த தேவையான விஷயங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது அறமே தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, வெள்ளை சர்க்கரை. வீட்டில் தூக்கி போட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வெள்ளை சர்க்கரை. அதுதான் எல்லா டிசீஸுக்கும் காஸ். ரெண்டாவது மைதா, மைதா பொருட்கள். அது கோதுமைங்கிற பேர்லேயும் வருது, அதில் க்ளூட்டன் வருது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அரிசி வகைகளில் வெள்ளை பாலிஷ்ட் ரைஸை அவாய்ட் பண்ணிவிட்டு கருப்பு கவனி, இந்த பாரம்பரிய அரிசி வகைகள், இல்லாட்டி பாசுமதி, இல்லாட்டி கைக்கூத்தல் அரிசி, இது மாதிரியான அரிசி வகைகளை உள்ளே சேர்த்திக்கிங்க. சர்க்கரை வரவே நீங்கள் அவாய்ட் பண்ணும்பொழுது நீங்கள் நாட்டு சர்க்கரையை அதுக்கு மேலே சேர்த்திக்கலாம், அல்லது வெள்ளம் சேர்த்திக்கலாம். ஸோ உப்புனோட அளவை நீங்கள் எப்போவுமே கவனத்தில் வச்சுக்கணும். இந்த அளவுக்கு நார்மலான ஃபுட்லேயும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் வச்சாலே ஒரு நல்ல பெரிய பயன் கொடுக்கும். அதுக்கும் மேலே அது எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு, கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய அரிசி, ஆயிலு, சர்க்கரை அனைத்தையுமே, இந்த வெறும் ஃப்ரூட்டேரியன் டயட்டாக இருக்கும்போது எல்லாம் மாமிசம் எல்லாமே வெளியே போயிடுது. வெறும் ஃப்ரூட்டை மட்டுமே சாப்பிட்றீங்க, அதில் குக்கிங் பண்ண தேவையில்லாதீங்கன்னா ஆயிலும் உள்ளே சேர்ந்து வராது. அதனால் அந்த ஃப்ரூட்டேரியன் டயட்டை ஃபாலோ பண்ணி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கும் சேர்த்துனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எக்ஸசைஸ் கூட பண்ண வேண்டாம், வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உடல் இழைக்கும். இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு 40 டேஸ் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது கூட என்னென்ன சேர்த்துருமோ அளவான விஷயங்கள் சேர்த்துக்கிங்க. முட்டை, காய்கறிகள், அளவான ஒரு பாரம்பரிய அரிசி, இது மாதிரி சாப்பிட்டீங்கனாவே நீங்கள் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு வந்துடுவீங்க. அது கூட இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கிறத சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆயில் முழுக்க நோயின்றி வாழலாம் என்கிறது தான் தத்துவம். இதைத்தான் நம் முன்னோர்கள் கடைபிடித்தாங்க. நம்ம மறுபடி முன்னோர் வாழ்க்கைக்கு வருவோம் என்று கூறி, இது மாதிரியான உபயோகமான வீடியோக்கள் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்மார்ட் திரை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்களா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.